ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஃபெலிக்ஸ் மான்ஸ். இவர் பிறந்தது 1498, மறைந்தது 1527. ஊர் சூரிச், நாடு சுவிட்சர்லாந்து, தரிசன பூமி சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள சுவிட்ச் பிரதரின் சபையின் நிறுவனர்களில் ஒருவரான ஃபெலிக்ஸ் அந்த சபையின் முதல் இரத்த சாட்சியும் ஆவார். அவர் எபிரேய, கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழிகளில் அறிஞராக இருந்தார். அவரது தந்தை சூரிச்சில் உள்ள கிரான்மஸ்டர் சபையில் ஃபாதிரியாராக இருந்தார். சுவிட்சர்லாந்தில் ஒரு கிறிஸ்தவ சீர்திருத்தவாதியான உல்ரிச் ஸ்விங்லி 1519 சூரிச் நகரத்திற்கு வந்தார். அப்பொழுது ஃபெலிக்ஸ் அவருடன் ஆர்வத்துடன் சேர்ந்து அவர் நடத்திய வேத பாட வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொண்டார். அந்த குழுவில் இருந்த கான்ராட் கிரேபல் ஃபெலிக்ஸின் நெருங்கிய நண்பரானார். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேத வசனங்களை படித்து கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள வேதத்திற்கு புறமான நடைமுறைகளை கண்டித்தனர். குழந்தையாக இருக்கும் போதே ஞானஸ்நானம் கொடுப்பதையும் சபையின் மீது அரசின் அதிகாரத்தையும் ஃபெலிக்ஸ் உறுதியாக கண்டித்தார். ஞானஸ்நானம் பெறுவது பகுத்தறிவின் மூலமாகவோ அல்லது பயத்தின் மூலமாகவோ செய்யக்கூடாது என்று அவர் நம்பினார். கிறிஸ்தவர் என்ற பெயர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே பொருந்த வேண்டும் என்றும், ஞானஸ்நானம் பெற்ற அனைவரையும் கண்மூடித்தனமாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க கூடாது என்றும் ஃபெலிக்ஸ் வாதிட்டார். ஒரு புதிய வெளிப்பாடாக வந்த அவரது கோட்பாடுகள் நெருப்பை போல பரவி சூரிச் நகரத்தில் பலரின் இதயங்களை மாற்றின. என்ற போதிலும் நகர்ப்புற சிந்தனையாளர்களின் சபை சிட்டி கவுன்சில் ஃபெலிக்ஸின் சீர்திருத்தவாத கருத்துக்கள் சபையின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதினர். எனவே அதிகாரிகள் அவரை பிரசங்கிக்க தடை விதித்து ஃபெலிக்ஸ் தனது நம்பிக்கைகளை திரும்ப பெறும்படி கட்டளையிட்டனர். இருப்பினும் ஃபெலிக்ஸ் மற்றும் அவரது நண்பர்கள் அவ்வாறு செய்ய மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை காட்ட ஒருவருக்கொருவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியையும் அனுசரித்தனர். இந்த எழுப்புதல் காட்டு தீ போல பரவியதால் பலர் அதை ஏற்றுக்கொண்டு சம்மதத்துடன் ஞானஸ்தானம் பெற்றனர். இதனால் ஃபெலிக்ஸ் மிகுந்த உற்சாகமாக பிரசங்கித்தார். மேலும் அவரது போதனைகளை மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்த்தார். இதன் காரணமாக அவர் பல முறை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். 1526 நகர்ப்புற சிந்தனையாளர்களின் சபை சிட்டி கவுன்சில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. அது என்னவென்றால், பெரியவர்கள் மீண்டும் ஞானஸ்நானம் பெற்றார் தண்ணீரில் வீசப்பட்டு மரணமடைவார்கள். இந்த சட்டத்தால் முதல் இரத்த சாட்சியாக மறித்தவர் ஃபெலிக்ஸ் அவர்கள். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் போது சத்தியத்திற்காக மரணமடைய ஆயத்தமே என்று அவர் கூறினார். ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட ஃபெலிக்ஸ், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற பாடலை சத்தமாக பாடிக்கொண்டே லிமாட் நதியில் மூழ்கிவிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் மதத்தினாலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது உண்மையான சீடர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா? ஆண்டவரே, பெயர் அளவிலான கிறிஸ்தவத்திலிருந்து என்னை விடுவித்து உண்மையாக உம்மை பின்பற்றி வாழ எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.